விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக ஒண்டி வீரன் வீரவணக்க நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கச் சென்ற இளைஞர்கள் வாகனங்களில் தொங்கியபடியும் கூச்சலிட்டபடியும் சென்றனர். தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்க அருப்புக்கோட்டை வழியாக பல்வேறு வாகனங்களில் சென்ற இளைஞர்கள் தொங்கியபடியும் வாகனத்தின் மேல் நின்று கூச்சலிட்டபடியும் தொடர்ந்து ஹாரன் எழுப்பியவாறும் சென்றனர். இது அங்கிருந்த மக்களிடையே முகச்சுழிப்பை ஏற்படுத்தியது. மேலும் தொடர்ச்சியான வாகனங்களால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தமிழ் செய்தி எதிரொலியாக கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் கிராமத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுமியை அமைச்சர் கணேசனின் மகன் வெங்கடேசன் நேரில் சந்தித்து உதவித்தொகை வழங்கினார். சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி பவித்ரா ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தோல் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அமைச்சர் கணேசனின் மகனும் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவன உரிமையாளருமான வெங்கடேசன் சிறுமியை நேரில் சந்தித்து பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கியதோடு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தார்.